வணக்கம் நேயர்களே, வெற்றி சிகரம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். புலவர் சண்முக வடிவேல் அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எது தேவை, மென்மையா உண்மையா வன்மையா என்கின்ற தலைப்பில் மென்மையே என்று பேச வருகின்றார். கண்டும் கேட்டும் மகிழுங்கள், பகிருங்கள். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு அருமையான கருத்துக்களை தருவதற்காக வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, ஐயா கவிக்கோ, ஐயா நாவுக்கரசர் போன்ற பெருமக்களே, இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற அதனுடைய பொறுப்பாளர்களே, வந்து குழுமியிருக்கின்ற சான்றோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு அருமையான கேள்வி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எது ரொம்ப தேவை? மென்மை நாங்க, நீங்க வன்மை, இவங்க உண்மை. இந்த மூணு அணி உலகத்திலேயே யாருமே வன்மையினால வெற்றி பெற்றதுங்கிறது சரித்திரத்தில் இல்லை. உண்மை எடுபடாது, அது கண் கண்ட உண்மை. மென்மை ஒண்ணுதான் வெற்றி பெறும்ங்கிறதுக்கு மகாத்மா காந்தி ஒரு அடையாளம். மென்மையாகவே எதையும் சொல்லி பெரிய சாதனையை உலகத்திலே நடத்தி காட்டியவர் மகாத்மா காந்தி. என் வாழ்க்கையில மென்மையா என்னை திருத்தினது என்னுடைய மனைவி. ஆமாங்க, அதை நான் வெக்கப்படல, உண்மையை சொல்றேன். என்னை விட என்னுடைய மனைவி கொஞ்சம் அறிவாளி. எனக்கு கல்யாணத்துக்கு முந்தி கோயிலுக்கு போய் பழக்கம் இல்லை, சாமி கும்பிட்டு பழக்கம் இல்லை, எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு என்னுடைய மனைவி கேட்டாங்க என்கிட்ட, உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா? நான் இல்லவே இல்லைன்னு. என் மனைவி என்னை திருந்துங்க கொள்ளுங்கன்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு பக்தி இருக்கே, நான் கும்பிடலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ கும்பிட கும்பிடாம போ, அதை பத்தி பேச்சு இல்லை, நான் கும்பிட மாட்டேன், நீ வேணா கும்பிட்டுக்க போ. நான் தினம் கோயிலுக்கு போவாங்க, போகட்டுமானும் போ, நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். ஒரு வாரம் போயிட்டு வந்து ஒரு நாள், இந்த பாருங்க, நான் தினம் கோயிலுக்கு தனியா போறேன்னா, அதான் போறியா? அப்புறம்னா, இந்த வழியில இருக்கிற பையனும்லாம் கொஞ்சம் கேலி பண்றானுங்க. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான், அதை கேட்டு எனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரல. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். தம்பி வேகமாக சிரிக்கிறாரு, ஏன்னா இப்போ இப்போதான் அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது திருக்குறள்ல சொல்லியிருக்கல, மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு. நான் ஒண்ணுமே சொல்லல, இருந்தாலும் இதை சொல்ல முடியுமா? பொண்டாட்டிகிட்ட நான் முந்தி இடிச்சா அங்கே தான் இப்போ இடிக்கிறானு அது சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன், எவன் அவன் இடிச்சவன் சொல்லி அவனை ஆய் போயின்னு சும்மா ஒரு 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 ட்ராமா மாதிரி அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. என் மனைவி அறிவாளி ஆச்சா, இதுக்கு ஏன் கத்துறீங்க? நீங்க என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? எனக்கு அந்த சேனத்தில் ஒரு திருக்குறள் தான் அனுப்பு வந்துச்சு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என் மனைவி, நீங்க என் கூட என்ன வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் தான் கோயிலுக்கு, உங்களை கோயிலுக்கே கூப்பிடலங்க, அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க.
சரி உள்ள உள்ள வேண்டாம் சரின்னு மறுநாள் என்ன பண்ணோம் கோயிலுக்கு போனோம் கோயில் வாசல்கிட்ட போனேன் என் மனைவி இங்கேயே நில்லுங்க இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம் உங்கள் எல்லை இவ்வளவு தான் அப்படின்ட்டு போகும்போது செருப்பை கட்டி போட்டு போனேன் நான் இது என்ன செருப்பு போடுறேன் நான் பார்த்துக்கணுமா உங்களை பார்த்துக்க சொல்லியே அப்புறம் எவனாவது எடுத்துகிட்டு போனோன்னா நான் சும்மா இருக்க முடியுமா அப்புறம் பார்த்துக்கிறதுனா வேறு என்ன நான் உங்களை பார்த்துக்க சொல்லலையே அப்புறம் அது பாட்டுக்க இங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்க இங்கே இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா இதுவும் கோயிலுக்குள்ளே வராது நீயும் வரமாட்டேன் ரெண்டும் சமங்கிறது மாதிரி ஒரு அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா இந்த போயிட்டு சீக்கிரம் பார்ப்போம் போன உடனே ரெண்டு பேர் வந்தான் செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க நான் சொன்னேன் ஐயா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற மாதிரியா இருக்குன்னு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கியா ஐயா நான் சொன்னேன் போய் அப்படின்னேன் போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறான் பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்குங்கிறான் எனக்கா ரொம்ப ஆத்திரமா போச்சு என்னடா இது இப்படி வந்தவுடனே சொன்னி பாரு நீ பாட்டுக்கு போட்டு போயிட்ட வர்றவன்லாம் ஜோடிக்க எவ்வளவு ஜோடிக்க தேவையா எனக்கு இதெல்லாம் அதுக்கு என் மனைவி அதை பற்றி கவலையே பண்ணல சரி வருத்தப்படாதீங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம் போட்டுட்டு உள்ளே போயிடுவோம் எங்கே உள்ள போகிறது கோயிலுக்குள்ள நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன் இப்போ கல்யாண மண்டபத்துக்கு போகல ஆமாம் அதுமாரி நினச்சிக்கிட்டு வாங்கினேன் உங்களுக்கு நான் சாமியாக கும்பிட சொன்னேன் மறுநாள் சரி எனக்கு பார்த்தேன் செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் போல இருந்துச்சு சரணான்ட்டு போயிட்டேன் உள்ளே போனோடனே கற்பூரம் காட்டுற நேரத்தில் இந்த பாருங்கள் இத்தனை பேரும் சாமி கும்பிடும்போது நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்களே வெக்கமாக இல்லை நான் தான் பக்தி இல்லையே நான் எப்படி சாமி கும்பிட்றதுன்னு ஆடா என்ன பக்தி இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்க இப்போ தேச நம்ம தேசிய கீதம் இருக்குல்ல யார் பண்ணணும் தேசபக்தி உள்ளவன் பாடணும் தேச விரோதி கூட தான் பாடுறான் அது எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் ஏ 12th ஸ்டாண்டர்ட் பையன்லாம் நிற்பான் நாங்கள் அங்கே அந்த ப்ரேயர் நடக்கும்போது நிற்போம் கடைசியில் அவன் வந்து தேசிய கீதம் பாடுவான் அதில் ஒரு பையன்கிட்ட நான் நிற்கிற இடத்துல ஒருத்தன் இருக்கிறான் ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல சார் ஆனால் பாடுறான் என்னடா பாடுறான்னு கவனிச்சா அவன் என்ன பண்ணுறான் கண 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 கணன்னு கேட்குறான் கடைசி வரைக்கும் கன கனங்கிறான் அந்த கடைசியில் ஜெயஹே சொல்லும்போது மட்டும் என்ன பண்ணுறான் ஏ இங்கடே இங்கே வாடா இங்கடே அவனை அப்படி தான் கூப்பிடணும் கண்டிப்பாக இங்கே ஜனகிரமன பாடு பார்ப்போம் சார் 11 வருஷமாக நான் இப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் பள்ளிக்கூடத்தை விட்டு போகிற நேரத்தில் வந்து உயிர் எடுக்காதீங்க சார் உடுங்க சார் நான் பார்த்தேன் அந்த மாதிரி இது வந்து சும்மா கும்பிட சொல்கிறாப்புலக்குன்னு சும்மா எடுத்து தாங்க கையை எடுத்து கும்பிட்டேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை நான் எடுக்கலை ஓ ஓ என்னை ஒரு கடவுள் பக்தனாக ஆக்கணும் எப்படி நடந்தது இது என்கிட்ட இந்த பாருங்க நீங்கள் கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கீங்க இது ரொம்ப தப்பு நீங்கள் இன்ன இந்த மாதிரி இருக்கணும் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறார் அப்படி இப்படின்னு உண்மையை எடுத்து சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன் ஓ மரிய பட்டிமன்ற காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி நேயர்களே.